அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற, நான் வணங்குகின்ற சூரிய பகவான், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். என்னங்க சார்? சார், சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள் அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா வந்து வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா, அது ஒரு காரணமாக வச்சிருக்கீங்களா? இல்லை வேற ஏதாவது? இல்லை சார், அது காரணமாக வைக்கல சார். கைது செய்யப்பட்டதுலாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார், அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். சார், படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார், செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார். தம்பி என்னன்னா சார், ஆமாம் சார், என்னென்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா, அதுபோல் சில சூழ்நிலைகள் சார், அதனால நீக்க போகிறேன் சார். அதுக்கு எதுக்கு காரணம் இல்லை சார். அது என்றைக்கும் அவனால் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு, 360 நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால் நான் நிற்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார், படப்பிடிப்பு 35% முடிஞ்சிருக்கு சார். ஆமாம் சார். சார், நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டிங்க நீங்கள், அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே உள்ள நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார், 65% வரும் சார். சார், அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லாக வருது சார், நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. ஆமாம் சார். ஆமாம் சார், அதான் சார், இப்போ இருக்கே கரை பச்சை, அங்கே இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதான் சார். சாதாரண சார், இல்லை சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம். திடீர்னு வந்து 2 நாள் நெஸ்ட்டு 3 நாள் நெஸ்ட்டு அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்வியலான படம், நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சா சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. ஆமா சார், நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட் எடுத்துக்க மாட்டேன். அவர் எப்ப கூடுறாரோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர்
ஆமாம் சார், ஆமாம் சார், சூழ்நிலைக்கு தகுந்தபோல் நம்ம அப்படி தான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தரதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். என்னன்னா சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதை நான் அறிவுப்படுத்த போறேன். அந்த ஒரு காரணத்துக்கு தான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமா சார், அதுதான் வர 15-ஆம் தேதி நியூ லுக்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார். இதே டைம் தான் சார், என்னைக்கு தான் மஞ்சள் வீரமா சார். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, பீச்சு கோட்டை தாண்ட மாட்டார். ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார். ஆமாம் சார். இயற்கை முடிவு பண்ணு சார். என்ன சார், ஒன்று நடிச்சு சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சரில் ஒன்றா பார்க்கலாம் சார். அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார். முக்கியமான செய்தியை பார்க்கல நினைக்கிறேன். சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன், கீழே தாங்க போயிட மாட்டேன். ஆ, அதெல்லாம் இல்லை சார். கதாநாயகனுக்கான போஷனே நடக்கலை, எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இருக்க காரணம் இல்லை சார். மஞ்சள் வீரம் தான் சார். சார், உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க. கம்பெனி என் கம்பெனி, நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன், டி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி. என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதாவது டைட்டில் பிரச்சனை வராது சார், என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில். நான் குடியரசு வித் டைரக்டர், குடியரசு கவுன்சில் மெம்பர். அதனால் டைட்டில் என் பேரில் இருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார். ஒரு பார்ட்டு முடிகிறதுக்கே இவ்வளோ பாட்டு பாடுறேன், நான் ஒரு பார்ட்டு போதும் சார். பட்ஜெட்டுங்களா சார்? சார், பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூடயே ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும் சொல்லி ஆசைப்பட்றேன். என் கூடயே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார், கூடயே இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார். எனக்கு எனக்கு வேறு சினிமா தவிர வேறு சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சு கிடையாது சார். தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டோம் சார். திருவிக்கா போங்கன ஒரு தோல்வி படத்தை விட்டோம் சம்பந்தம் இல்லை சார். இது போல கேளுக்கு பை சொன்னா தண்ணி குடிச்சு தான் வரணும். என்னங்க சார்? ஏ, அதெல்லாம் கிடையாது சார். அவங்களை யாருன்னே தெரியாது சார். அவங்களை யாரும் தெரியாது, அவங்க நான் பார்த்தது கூட இல்லை சார். ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னரு, அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுக்க முடியும் சார். என்னோட பார்ட்னரு,
சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியுது சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார். நாங்கள் சார் எனக்கு சார் புரியல சார், எந்த படம் சார்? மஞ்சள் வீரனா சார்? மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது. நடிக்கும்போது அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வாங்க சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணுது சார். ஆமாம் சார். ஆமாம் சார். என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன், அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க, அப்போ தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும், ஒரே நேரத்தில் எல்லாத்தி விட்டு முடியாது சார். என்ன காரணம், மிகப்பெரிய காரணம் என்ன? மஞ்சள் விரல் நடிக்கிற ஹீரோவா இன்னொரு நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில நடுப்பகத்தை படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கல என்று அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? என்னைக்கும் தம்பியுடன் உறவு தொடரும், படத்துல பிரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பிய தொடர்வாங்கள சார். சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார், சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். என்ன சார், கண்டிப்பா சார். எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் இரண்டு மூன்று வருடம் கழித்து டைவர்ஸ்ல போய் நிக்குது நான் சொல்லிட்டேன். அப்ப சூஸ் பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. காலப்போக்கில் டிராவலிங்கில் கொஞ்சம் இது வருது, இடர்பாடு வருது. சம்பள பிரச்சனை கிடையாது சார், பணத்தால் தம்பி கூட பிரச்சனை வந்தது கிடையாது சார். ஆமாம் சார், அது வந்து மாறுபடும் சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார், அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார். இல்லை சார், தம்பி வந்து பிறந்தமே படம் முடிஞ்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுங்கன்னு சொன்னாப்ல பிறந்தன்பியா சொன்னாங்களே சார்.
முன்னாடி கால எடுத்து சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிடும் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன், இதை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். என்னங்க சார்? இல்லை சார், வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு, அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருன்றது அக்டோபர் 15 இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் சார். கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் 15 மஞ்சள் விரும்பும் புதிய கதாநாயகனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவேன் சார். மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள்.